எங்களை பொறுத்தவரையில் வணிகம் தொழில்துறையில் பாதிக்கப்படாத சூழலை உருவாக்கிட வேண்டும். பொய்யான தகவலை விளம்பரப்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் எந்த விஷமியாக இருந்தாலும் அவர் மீது அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் 18வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாடம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 18வது ஆண்டு விழா செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வணிகர்கள் தங்களின் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். பின்னர் சிறந்த வணிகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருதினை விக்ரமராஜா வழங்கினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா, வருகின்ற மே 5 ஈரோட்டில் நடைபெறவுள்ள மாநாடு வணிகர்கள் உரிமை முழக்க மாநாடாக நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டில் 1000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழகம் முழுவதும் ஒரு பொய்யான செய்திகள் பரவி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கு வட இந்திய சகோதரர்கள் அதிகமாக பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்களை இங்கிருந்து கலைத்து விடுவதற்கு அரசியல் சூழ்ச்சியைப் போன்று சில விஷமிகள் வேண்டாத செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக பரவிவிட்டு அவர்களை ஊருக்கு வெளியேறக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். யாராவது எங்கேனும் அச்சுறுத்தல் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் பேரமைப்பு சங்க நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருவதற்கு அரசும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பும் உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்தின் வளர்ச்சிகளை குறைக்கப்பட வேண்டுமென்று ஏதேனும் விஷமிகள் இந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம். இதில் அரசியல் வேண்டாம். வணிகத்துறை பாதுகாப்பிற்கும் தொழில்துறை பாதுகாப்பிற்கும் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டுமே தவிர விமர்சனம் செய்து இங்குள்ள வியாபாரிகளுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாகவும், அதேபோன்று வட இந்திய சகோதரர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருவதற்கு அரசு முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது. யாரும் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக வணிகத்தை பாருங்கள். உங்களோடு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு இருப்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வணிகம் தொழில்துறையில் பாதிக்கப்படாத சூழ்நிலை உருவாக்கிட வேண்டும். பொய்யான தகவலை விளம்பரப்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் எந்த விஷமியாக இருந்தாலும் அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அவர்களும் கடுமையாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறை நீதிப்படுத்தியும் நாங்கள் புகார் தந்திருக்கிறோம். அவர்களும் எந்த குற்றம் எங்கு இடையூறு ஏற்பட்டாலும் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். யார்